அனைவருக்கும் வணக்கம். தாவரங்கள் இல்லை என்றால் உணவும் பிராணவாயுவும் இல்லை. பல்வேறு நோய்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பில்லை. பாட புத்தகங்களில் உள்ள இந்த செய்திகள் காரணமாக தாவரங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. சென்ற ஆண்டு டெங்கு காய்ச்சலால் நான் பாதிக்கப்பட்டேன். அப்போது நிலவேம்பு என்ற தாவரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். நிலவேம்பு தாவரத்தை கற்க முடிவு செய்தேன். அதற்கான முறையான திட்டம் ஒன்றையும் தீட்டிக்கொண்டேன். முதலில் அதன் முழு தோற்றத்தையும் படம் பிடிக்க வேண்டும். அடுத்ததாக அதன் கிளைகள் எவ்வாறு அதன் மையத்தண்டிலிருந்து பிரிகின்றன என்பதை காட்டும் படத்தையும் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக இலையின் வடிவம், காம்பின் தன்மை ஆகியவற்றை காட்டும் படத்தையும், நான்காவதாக பூவின் வடிவத்தையும் அதன் பல்வேறு பாகங்களையும் படம் எடுத்தாக வேண்டும். இறுதியாக காய்கனி விதைகளையும் படம் எடுக்க வேண்டும். இதுதான் என் திட்டம். அடுத்து உள்ள இந்துஜகா அவர்களின் வீட்டு வாசலில் உள்ள செடிகள் தான் நிலவேம்ப என்று அம்மா சொன்ன போது ஆச்சரியமாக இருந்தது. தென்னிந்திய தீபகற்பத்தில் மட்டுமே வாழும் பூக்கும் தாவரங்களில் நிலவேம்புவும் ஒன்று. ஆங்கிலேயர்கள் இதனை முதன் முதலில் கண்டது இங்குதான். அவர்கள் இதனை கசப்பின் மன்னன், அதாவது கிங் ஆஃப் பிட்டர் என்றார்கள். மலையாள நாட்டில் இதற்கு நிலவேம்பு என்று பெயர். ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா என்பது இதன் தாவரவியல் பெயராகும். சுமார் 30 வகை தாவரங்களை கொண்டிருக்கும் ஆண்ட்ரோகிராஃபிஸ் என்ற பெருங்குடும்பத்தின் ஒரு அங்கமே நிலவேம்பு. உலகின் பிற இடங்களை காட்டிலும் தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படும் தாவர குடும்பமான அக்காந்தாசியே குடும்பத்தின் அங்கமே இந்த நிலவேம்பு. இந்த தாவர குடும்பத்தின் பூக்கள் பார்ப்போர் மனதில் எளிதில் பதியும் வடிவமைப்பை கொண்டுள்ளன. மெல்லிய இரு வித இலை செடியான நிலவேம்பு, அதாவது டைகாட் செடியான நிலவேம்பு, நிமிர்ந்து வளரும் தன்மையை கொண்டுள்ளது. ஓராண்டுக்குள் வளர்ந்து மடியும் தாவர கூட்டத்தில் இதுவும் ஒன்றாகும். அதாவது ஆனுவல் தாவர கூட்டத்தில் இதுவும் ஒன்றாகும். 1 மீட்டர் உயரத்தை தொடும் செடிகளும் உண்டு. இதன் தண்டுகள் வலுவழுப்பாக ரோமங்களற்று சதுர வடிவத்தை கொண்டிருக்கின்றன. இலைகள் எதிரும் புதியுமாக வளரும் தன்மையை கொண்டவை. நீள்வட்ட வடிவில் அமைந்த இலைகளின் நுனிகள் ஊசிகள் போன்று காட்சியளிக்கின்றன. இலைகளின் காம்பு சுமார் 1 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இலையோ 9 to 1.5 சென்டிமீட்டர் அளவை எட்டுகின்றது. ஒவ்வொரு செடியிலும் நிறைய பூக்களை காண முடிகிறது. கிளைகளின் நுனியில் உள்ள கொத்து பூக்களாக அவை இருக்கின்றன. பூக்களில் ரோமங்களையும் சுரப்பிகளையும் காண முடிகிறது. அல்லிவட்டம் அல்லது ஆங்கிலத்தில் கொரோலா. பூக்கள் 10 to 15 millimeter நீளமுடையவை. குழாய் வடிவத்தில் அமைந்தவை. இதழ்கள் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளன. அவற்றின் மேல் பகுதியில் ஊதா நிற பொட்டுகளை காண முடிகிறது. ஒவ்வொரு பூவிலும் 4 இதழ்கள் உள்ளன. மேல் மற்றும் கீழ்பகுதி இதழ்களாக அவை பிரிந்து நிற்கின்றன. மேல் பகுதியில் 1 இதழும் கீழ்பகுதியில் 3 இதழ்களும் உள்ளன. இந்த 3 இதழ்களில் நடுவில் உள்ள இதழ் பக்கவாட்டில் உள்ள இதழ்களை விட அகலம் கூடுதலாக உள்ளது. மேல் இதழின் விளிம்பு 2 உதடுகளை கொண்டுள்ளது. கீழ் இதழ்களின் நுனி விளிம்புகள் முழுமையாக உள்ளன. பூக்கள் சுமார் 30 மணி நேரம் செடியில் இருக்கின்றன. அவை காலை 7 to 8 மணிக்குள் பூக்கின்றன. மகரந்தங்கள் 9 to 11 மணி அளவில் வெளியே தூவப்படுகின்றன. சூழ்முகடுகளை அவை 11 to 1 மணிக்குள் முழுமையாக போர்த்துகின்றன. நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே இதன் பூக்களும் காய்களும் உருப்பெறுகின்றன. தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் வண்டுகளும் குளவிகளும் இதன் பூக்களை தேடி வருகின்றன. புள்ளி வட்டம் அல்லது ஆங்கிலத்தில் கேலிக்ஸ். சுமார் 3 மில்லிமீட்டர் நீளம் உள்ள புள்ளி இதழ்கள் நேரானவை.
இவற்றில் ரோமங்களை பார்க்க முடியும். மேல் பகுதியில் தனியாக உள்ள இவை அடிப்பகுதியில் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவையாக உள்ளன. இரண்டு மகரந்த கேசரங்கள் முழுவதிலும் சிறு ரோமங்களை காண முடிகிறது. அவை அவற்றின் நுனிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருப்பதனை காண்கிறோம். இதனை நுனியில் ஒட்டிய மகரந்த கேசரங்கள் அல்லது சிஞ்சனசிய ஸ்டேமன்ஸ் என்று அழைக்கிறார்கள். சூழ்முடியானது அதாவது ஸ்டிக்மா இரண்டு உதடுகளை கொண்டிருக்கிறது. வில்லை அல்லது ஆங்கிலத்தில் கேப்சியூல், அதன் மீதும் ரோமங்கள் உள்ளன. ஒவ்வொரு வில்லையிலும் எட்டு விதைகள் உள்ளன. இவை கரண்டி வடிவம் கொண்ட தண்டுகளால் அதாவது ரெக்டினாகுலம் தண்டுகளால் வில்லையின் உள்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. விதைகள் ரோமங்களற்று வலுவழுப்பாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த வேலைகளுக்கு தாவரவியல் ஆசிரியரான சரஸ்வதி பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் மிகவும் உதவி செய்தார்கள். கசப்பின் மன்னன் என்று இந்த தாவரம் ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டாலும் இந்த தாவரத்தில் நான் கண்ட ஒரு பூச்சி என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. கிரீன் ஸ்டிங் பக் என்ற சிறிய பச்சை வண்ண வண்டை இந்த செடியில் நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, அந்த வண்டின் அழகான முட்டைகளையும் என்னால் படம் பிடிக்க முடிந்தது.